அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. எல்லாருக்கும் வந்து தண்ணி காட்டினாரு திரு வீரப்பன். அவரை காப்பாற்றியது வனமா, மலையா, பணமா, இல்ல அவர் வணங்கிய கடவுளா? ஒத்தக்கல்லுன்னு ஒரு இடம், ஒரு காட்டுவாசியை ஆடு மேய்க்கிறவரை நாங்கள் பார்த்து பத்தியம் அரிசி பருப்பு வாங்கிட்டு வர சொல்லி ஒரு 1000 ரூபா பணம் கொடுப்போம். அவர் என்ன சொல்கிறாரு, நீ வர்ற அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பச்சை இலையை நாங்கள் ஒடிச்சு வச்சுருப்போம், அந்த இலையை நீ பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம்னு அர்த்தம். அந்த பச்சை இலை இல்லைன்னா நாங்கள் வல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த வானாந்திரம் இருக்கேப்பா வாழ்க்கையை கொடுக்குதுன்னு மட்டும் இல்லைப்பா, நம்மளாம் செத்துருவோம், லட்சக்கணக்கான வருஷம் இது இருக்கும், நம்மளை பேசணுப்பா நம்மளை. சாதி பார்ப்பாரா, சாதியை பேசுவாரா வீரப்பன்? அவரை வைத்து சாதிக்க நினைத்தவர்கள் எல்லாம் சாதி பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இவர்களை நம்பினேன், ஆனால் கர்நாடக அரசு ஒத்துழைப்பு தராத காரணத்தால் நம்மளுக்கு அது கைவிட்டு போனது. குறிப்பாக நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் இருந்த தேவாரம் ஆடிய ஆட்டத்திற்கு அளவே இல்லை. கொஞ்ச நஞ்ச ஆட்டம் அல்ல, ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் என்ற ரம்போ கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லுவார்கள். அவர்கள் போட்ட ஆட்டம் சாதாரண ஆட்டம் அல்ல, இயற்கை எல்லோருக்கும் தண்டனை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கோம். அக்டோபர் 18 என்கிற போலியான நாளை சில பேர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அது தவறானது. அக்டோபர் 17 மேட்டூர் மூலக்காட்டில் சங்கமிப்போம், வாருங்கள். தமிழின் நம்பர் 1 அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் வீரப்பனோடு வாழ்ந்தவர், இன்றைக்கு சமகாலத்தில் வீரப்பன் வரலாற்றை பெருமளவு நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பவர், வீரப்பன் முகில் என்று உங்களால் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற திரு முகில் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு முகில் சார். வணக்கம். உங்க அனுமதி இல்லாமே முகில் வீரப்பன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நேர்கள் உங்களை அப்படிதான் கூப்பிடுறாங்க, நிறைய முகில் வீரப்பன் தான் உங்களை தேடுறாங்க, அதனால் நான் அந்த பேரையே உங்களுக்கு குறிப்பிடுறேன். உங்களோட பேட்டியில் உட்கார்றதுல ரொம்ப மகிழ்வடைகிறேன். ஏன்னா திரு வீரப்பன் வரலாற்றை நிறைய நீங்கள் சொல்லும்போது, என்ன உடனிருந்தவர் அதையெல்லாம் நாங்கள் படிக்கிறோம், நீங்கள் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார் வீரப்பன் அப்படின்றது தெரியுது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முதல்ல உங்களோடு நான் உரையாடுவது என்பது உள்ளம் மகிழ்வாக இருக்கிறது. காரணம், உங்கள் பேர் மாதேசு. வீரப்பனால் பெரிதும் விரும்பப்பட்ட திருத்தலம் மாதேஸ்வரன் மலை. என்னை அழைத்து கொண்டு செல்லுகிற போது, ஒரு பூனாச்சி என்கிற பகுதிக்கு செல்லுகிற போது, மாதேஸ்வரன் மலை தூரத்தில் நின்று காட்டியவர். சரி, நான் கையெடுத்து வணங்கியிருக்கிறேன், இறை நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தாலும். ஏனென்றால் சிவன் என்கிற தமிழன் பிறந்த இடம் என்ற ஒரே காரணத்திற்காக நான் கையெடுத்து என் முப்பாட்டனை வணங்கி சென்ற நினைவுகள் இப்பொழுது வருகிறது. எஸ் மகிழ்ச்சி. சந்திர கடத்தல் வீரப்பன் அப்படின்றது தான் எல்லாருக்கும் அடையாளமாக போயிடுச்சு. முதல்ல வந்து காட்டுக்கு வேட்டையாட தான் போனவர் வீரப்பன். ஆமாம், முயல் வேட்டை, அப்புறம் வந்து மான் வேட்டை, அப்படி தொடங்கியவர் யானை தந்தங்களை கடத்த ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னாங்க. சந்தன கடத்தல் வீரப்பனா தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய அளவில் பெரிய அளவுக்கு பேசுபொருளானார் திரு வீரப்பன் அவர்கள். அவருடைய பயணம் இந்த காட்டுக்குள்ளே போய் அப்படி ஒரு பேர் பெறுவார், அப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டாருன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதை? அதாவது தன் வாழ்வின் ஆரம்ப நிலையில் கிராம பகுதிகளில் அவர் ஒரு பெரிய கபடி விளையாட்டு வீரர். அப்போ தன் சக தோழர்களோடு நண்பர்களோடு அவர் அடிக்கடி கபடி விளையாட செல்கிற போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஊரில் இருக்கிற கோழிகளை திருடி தெரியாமல் சாப்பிட்ருக்காங்க, உடம்பு வலிமைக்காக, எதிரணியை வீழ்த்துவதற்காக. அப்படி தொடங்கிய அவருடைய அந்த ஆசை, ஒரு கட்டம் தன் குடும்ப வறுமை சூழல் கருதி முயல் வேட்டைக்கு செல்கிறார். முயல் வேட்டை சரியாக சென்ற காரணத்தால் அடுத்தபடியாக மான் வேட்டை என்று தன் படிநிலையை உயர்த்தி படிநிலையை உயர்த்துகிற போது மான் அடிப்பதிலே தான் பங்காளிகளுக்கும் இவருக்குமான பிரச்சனை தொடங்கியது. அதிலே தொடைக்கறி யாருக்கு, கழுத்துக்கறி யாருக்கு என்பதுதான் பிரச்சனை. அதெல்லாம் ஒன்றாக பயணித்தவர்கள். ஆமாம், எல்லாமே ஒன்றாக, ஒரு பங்காளிகள். சரி, ஊர் தான் வெவ்வேறு. இவர் பிறந்த ஊர் செங்கப்பாடி. ஆமாம், செங்கப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற கோட்டையூர் பங்காளிகள் எல்லாம் வந்து உடன் பங்காளிகள், ஒரு வீட்டு பங்காளிகள் என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் அவர்கள் தன் வாழ்வியலை அமைத்து கொண்டு வாழ்ந்தார்கள், வேட்டையாட சென்றார்கள். வேட்டைக்கு போகிற போது பங்கு பிரிப்பதிலே தகராறு ஏற்பட்டது, அந்த தகராறு கொலையெறுதி போய் முடிந்தது. ஓ, அதுக்கு காரணம் வந்து வீரப்பனார் கிடையாது. வீரப்பனாரை வீழ்த்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள், அதிலே வீரப்பனார்
வந்து முந்திட்டாங்க. மான்வேட்டையில தான் பிரச்சனை. ஆமாம், மான்வேட்டையில தான் பிரச்சனை தொடங்கியது. அங்கே தான் 6 கொலை நடத்தப்படுது. இந்த யானை தந்தம் கடத்தல் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு சட்டவிரோத குற்றம் இல்லையா? அதை செய்யும்போது அவர் மனதளவில் அவருடைய அந்த வார்த்தைகளை உங்ககிட்ட பதிவிட்டிருக்காரு. அதாவது காடும் காடும் சார்ந்த வாழ்க்கை வாழுகிற போது காட்டில் என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து தான் உயிர் வாழ வேண்டிய தேவை ஏற்பட்டது. யானை தந்தங்கள் கடத்தினார் அப்படின்று யாரால் உறுதி செய்யப்பட்டது? யார் சொன்னது? சரி, அப்படியே கடத்தியிருந்தார் என்றால் அந்த தந்தத்தை காட்டை விட்டு வெளியிலே கொடுப்பதற்கு யாரிடம் கொடுத்தார்கள் என்று யாராவது இதுவரை கேள்வி கேட்டிருக்கிறீர்களா? அந்த தந்தங்கள் எங்கே போனது? எவர் வாங்கியது? வித்திருக்கலாம், செத்துப்போன யானைகள் கடக்கலாம் காடுகளில். அவர் காடுகளில் பயணிக்கிற போது அந்த தந்தங்கள் கீழே கலந்திருக்கலாம், அதை எடுத்து விட்டு இருக்கலாம். அதற்காக யானை அடித்து கொன்றார், யானையை அடித்து அந்த தந்தத்தை விற்றார் என்பது என்னால் ஏற்க இயலாது. ஒருவேளை தன் பசிக்காக வேறு வழி இல்லாமல் ஏதாவது செய்ய வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டிருக்குமே ஆனால் அப்பொழுது யானை அடித்திருக்கலாம், அந்த தந்தத்தை அவர் எடுத்து வித்திருக்கலாம். இல்லை, வரலாற்றில் நிறைய பேர் வீரப்பன் வரலாறை சொல்லும்போது அப்படியெல்லாம் கதைக்களத்தை உருவாக்கி சொன்னார்கள். அதையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. அன்றைக்கு சினிமாக்களில் வந்திருக்கிறது நிறைய தொலைக்காட்சி தொடர்கள் அப்படியெல்லாம் காட்டப்பட்டிருக்குல்ல, திரு முகில் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களே? ஆமாம், நிச்சயமாக. இப்போ ஒன்றும் இல்லை, நான் சிறுவயதாக இருக்கும்போது கேப்டன் பிரபாகரன் என்கிற ஒரு திரைப்படத்தை நான் பார்த்தேன். நான் அண்ணன் வீரப்பனாருடன் வாழ்கிற போது இந்த திரைப்படம் எனக்கு நினைவுக்கு வருகிற போது ஒரு துளியளவு கூட ஒப்பீடு இல்லை. அந்த கதைக்கும் பெரியவருடைய வாழ்வியலுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்படித்தான் திரைப்படங்கள் எடுக்கப்படுகிறது. நான் கேட்குறேன், சந்தன கடத்தல் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்க, ஊர் மக்கள் உலகமெல்லாம் சொல்லுதுன்னு சொல்கிறீங்க, தந்தம் கடத்தினார்னு சொல்லுறீங்க, ஏன் தந்த கடத்தல் வீரப்பன்னு ஏன் சொல்லலை? இந்திய அரசியலமைப்பு சட்ட ரீதியாக அது குற்றமாக கருதலாம். நான் அந்த இந்திய சட்ட அரசியலமைப்புக்குள் நான் வர நுழையவில்லை. சரி, சந்தனக்கட்டை கடத்தியதாக சொல்லுகிறார்களே ஒழிய யாரிடம் விற்றார்கள், அதற்கு என்ன கேள்வி இருக்கிறது? விற்றவர்கள் வாங்கியவர்கள் ரெண்டு தரப்பு இருக்கிறாங்கல்ல, விற்றவருக்கு மட்டும் ஏன் அந்த பட்டப்பெயர், வாங்கியவர்களுக்கு ஏன் அந்த பட்டப்பெயர் இல்லை? ஆக இதில் முரண்பாடுகள் இருக்கிறது. ஒன்று, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிராமங்கள் சந்தன மரங்களை வெட்டி விற்கிற போது அதை கொள்முதலாக அன்னார் வீரப்பனார் வாங்கியிருக்கலாம், அந்த மக்களுக்கு பசியார காசு கொடுத்துருக்கலாம். பசியாத்திய பெருமைதான் பெருமதிப்பிற்குரிய வீரப்பனாருக்கு உண்டே ஒழிய சந்தனக்கட்டை கடத்தி தான் அவர் பசியாற்ற வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. வீரப்பனுடைய சொந்த ஊர்லே அவருடைய கிராமத்தில் டிஎஃப்ஓ சீனிவாசனை கூட வணங்குறாங்க நிறைய பேர். ஆமாம், ஆனால் வீரப்பனை வணங்கவில்லை. ஆனால் வீரப்பனை தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் முதற்கொண்டு வீரப்பனை பேசுகிறார்கள், வீரப்பனை பார்க்கிறார்கள், வீரப்பன் படத்தை வணங்குகிறார்கள். அதெல்லாம் நடக்குது. அவங்க சொந்த ஊர்லேயே ஏற்றுக்கலையா வீரப்பனை? உள்ளூர் மாடு விலை போகாதுல்ல. ஏன்னா பெரியவர் அவர்கள் பங்காளி பகை இருந்தது, அங்கே இருந்தவர்கள் பங்காளிகள். வீரப்பனார் மீது அங்கே வன்மம் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்றால் பங்காளிகளை கொன்னு விட்டானே என்கிற பெருங்கோபம் அந்த பங்காளிகளுக்குள் இருந்தது. அதான் அவர் மேல் அந்த கோபம் இன்று வரை இருக்கிறது. அது யாருக்கு இருக்கிறது என்றால் 60 வயதை கடந்தவர்களுக்கு தான் அந்த கோபம் இருக்கிறதை ஒழிய இன்றைக்கு இருக்கிற புதிய தலைமுறை இன்றும் செங்கப்பாடியிலேயோ கோபிநத்தத்திலேயோ பெரியவர் வீரப்பனாருடைய புகைப்படத்தை கடவுளாக வைத்து வணங்குகிற காட்சியை என் கண்முன்னால் நான் பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். அதற்கு என்ன சொல்ல இருக்கிறீர்கள்? அடுத்த தலைமுறை அவருக்கு அங்கே சிலை வைக்கப்படும். அது நடக்கும், நடத்துவோம். 38 வருஷங்களுக்கு மேலே 2 மாநில அரசு, 2 மாநில காவல்துறை அத்தனை பேரும் முயற்சித்தும் கூட பெரிய அளவுக்கு அவரை வந்து பிடிக்க முடியல. எல்லாருக்கும் வந்து தண்ணி காட்டினார் திரு வீரப்பன். அவரை காப்பாற்றியது வனமா, மலையா, பணமா, இல்லை அவர் வணங்கிய கடவுளா? வனம் மிகப்பெரிய காவல் அரணாக இருந்தது. மலைகள் அவருக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது. அங்கே வாழக்கூடிய மக்கள் கடவுளாக இருந்தார்கள். அவர் வணங்கிய தெய்வங்கள் அவருக்கு வேண்டுமானால் துணையாக நின்றிருக்கலாம். நான்குமே 38 ஆண்டு கால வன வாழ்க்கையை சரியாகத்தான் கொண்டு சென்றது. இல்லை, வன வாழ்க்கை 38 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் அங்கே இருக்கார் அப்படின்னா அவரை வந்து எப்படியாவது வளைத்து பிடிக்க ஒரு பெரும் படை காடுகளை சுற்றி கொண்டிருந்தது. மிகப்பெரிய படை, அரசு இயந்திரமே செயல்பட்டது. அப்படி இருக்கும்போது அவர் தப்பிச்சாரு, தப்பிப்பதற்கு எது ரொம்ப அவருக்கு வந்து கை கொடுத்தது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? அவர் உங்ககிட்ட சொன்னது காடை பற்றி நன்கு நுணுக்கமாக ஆணித்தரமாக பழகிய காரணத்தால் தான். இன்னும் சொல்ல போனால் நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கிறேன், தான் நடந்த தடங்கள் கூட எதிரிகளுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல,
நீரை அருந்துவதற்கு கூட பல யோசனைகள் செய்து தான் அந்த நீரை குடித்திருக்கிறார்கள். நான் சொல்லாத ஒரு விடயத்தை நான் இன்றைக்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு முறை நாங்கள் நடந்து செல்கிற போது தண்ணி தாகம், யானை அப்போது தான் அந்த ஊறி வருகிற தண்ணி, கொடிக்கால் கிடையாது, லேசாக ஊறிக்கிட்டு வர்ற தண்ணியில் யானை அங்கே வந்து படுத்து கிடந்திருக்கு, சாணம் போட்டிருக்கு, தாகத்தில் போகிறோம், வேறு வழியே இல்லை, அந்த தண்ணியை எடுத்து நாங்கள் குடிக்கணும்னு ஆசைப்பட்றோம். போய் எடுத்து ஒரு துண்டை மேலே விரித்து அந்த துண்டுக்கு மேலே வர்ற தண்ணியை நாங்கள் உறிஞ்சி குடிக்கிறோம். யானை சிறுநீர் வாடை அடிக்குது, குடிச்சிட்டு தான் எங்களுடைய கலப்பணியை நாங்கள் நடாத்தி கொண்டிருந்தோம். ஆக இப்படியான சூழலை காவல்துறை செய்யுமா? எங்களை தேடி வந்த காவல்துறை வனவோரமாக சென்றிருக்கலாம், அடர்ந்த வனப்பகுதிக்குள் அவர்களால் ஒரு காலம் வர முடியாது, இன்றும் வர முடியாது. அவர் சந்தன கட்டையை கடத்தினார்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறீங்க, யாராவது கேட்குறீங்களான்றீங்க, யார் வாங்கினாங்களோ அப்போ அவங்க சரியானவங்களா அப்படின்னு இது பண்ணுறீங்க. அவருடைய அடையாளம் அப்படியே தான் காட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கும் அதை அவர் வந்து சந்தன கடத்தல் வீரப்பன் ஒருத்தர் இருந்தான்னு தானே வரலாறே பதியப்பட்டிருக்கிறது. இல்லை, அரசாங்கம் வேணால் வரலாறை சொல்லிக்கிட்டு இருக்கலாமே ஒழிய அடிப்படை மக்கள் அவரை ஒரு நாளும் சந்தன கடத்தல் என்று சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கும் நாம் இந்த நேர்காணலில் கீழே நமது தோழர்கள் எல்லாரும் கருத்தியல் எழுதுகிற போது கூட மாவீரர் வீரப்பனார் என்று தான் கருத்தியலை எழுதுகிறார்கள் ஒழிய எந்த இடத்துலையாவது சந்தன கடத்தல் என்று எழுதியிருக்கிறார்களா? ஆக நம்மளுடைய நேர்காணலை கண்டு கருத்தியல் எழுதுகிறவர்கள் கூட, நமக்கு எதிரான கருத்தியல் எழுதுகிறவர்கள் கூட பெருமதிப்பிற்குரிய வீரப்பனாரை எந்த இடத்திலும் இழிவுபடுத்தி எழுதவில்லை. இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அவர் கடவுளுக்கு சமமானவர் என்று. வீரப்பனை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து இந்த 38 வருஷ வனவாசத்தில் இருந்தபோது, அவர் காடுகளில் வந்து பதுங்கி இருந்தபோது அப்படின்ற வார்த்தையை நான் பதிவு பண்ணுறேன். அவர் வந்து முழுக்க மீடியேட்டர்ஸ் நிறைய பேரை, தகவல் பரிமாற்றம் செய்யக்கூடியவர்களை நிச்சயம் பயன்படுத்தியிருப்பார், கட்டாயம் இருக்கும். அவர்களெல்லாம் எப்படி அவர் கோஆர்டினேட் பண்ணார், எல்லாரையும் ஒருங்கிணைச்சது எப்படி, எந்தெந்த இடங்களில் சிக்கலை ஃபேஸ் பண்ணார், எந்தெந்த இடங்களில் தப்பிச்சார், அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். நிச்சயம் அது நிறைய இருக்குது. அதாவது முதல்ல தனக்கான ஆள் என்பதை அவர் தேர்வு செய்வதில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 1000 ரூபா பணம் கொடுப்பார், கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொல்லுவார். பலான தேதியில் பலான நேரத்தில் இந்த இடத்துல நீ வந்துரு. அதுக்கு எடுத்துக்காட்டு நான் ஒன்று சொல்கிறேனே, ஒத்தக்கல்லுன்னு ஒரு இடம், அப்படி ஒரு காட்டுவாசி ஆடு மேய்க்கிறவரை நாங்கள் பார்த்து பத்தியம் அரிசி பருப்பு வாங்கிட்டு வர சொல்லி ஒரு 1000 ரூபா பணம் கொடுக்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, நீ வர்ற அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பச்சை இலையை நாங்கள் ஒடிச்சு வச்சுருப்போம், அந்த இலையை நீ பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் வந்துட்டோன்னு அர்த்தம், அந்த பச்சை இலை இல்லைன்னா நாங்கள் வல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி நீ வந்துட்டீங்கன்னா அந்த பாறை மேலே ஒரு கல்லை எடுத்து வச்சு கொடுப்போம், நாங்கள் வந்து பார்த்தோம்னா அந்த கல் இருந்துச்சுன்னா நீ வந்திருக்கிறான்னு அர்த்தம்னு நாங்கள் சொல்கிறாரு. அந்த பலான தேதியில் பலான நேரத்தில் அந்த நபர் அந்த இடத்துல வல்ல 1000 ரூபா பணம் வாங்கிட்டு போனவர். அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பலான தேதி பலான நேரத்தில் அதிரடிப்படை அங்கே நின்றது. ஆக இவன் சரியானவனா சரியில்லாதவனா என்பதை தீர்மானிப்பதற்கு முதல்ல பணம் கொடுப்பார். அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, ஒன்று. ரெண்டாவது, அதுக்காக அவனை சும்மா விட்டுற மாட்டார். இல்லை, அதிரடிப்படை அந்த இடத்துல வருதுன்னா அதை முழுவதுமாக நீங்கள் நோட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஆமாம், எப்போதுமே ஒரு செய்தி உண்டு, அதிரடிப்படை வருகிற பாதை எங்களுக்கு தெரியும், அதை வைத்தே கணிச்சிருவீங்க. அப்படி இல்லை, பொதுவாக யானை தடங்கள் வர்ற வழியில் தான் அவங்க வருவாங்க. நாங்கள் என்ன செய்வோம்னா, அவங்க வர்ற தடத்துக்கு முந்தையே நாங்கள் போய் உட்காந்துருவோம். சரி, அவங்க வந்துட்டாங்க உள்ளே நுழைஞ்சிட்டாங்கிற நாங்கள் அங்கே பார்த்துட்டு நாங்கள் அவங்க வந்த திசையை நோக்கி வேறு திசையை நோக்கி. இல்லை, சம்மந்தப்பட்ட இடத்துல அந்த இலையை உடைக்கணுன்றது, ஒரு பாறை அவர் பாறையின் மீது கல் வைக்கணும்னு சொல்கிற அந்த தடயங்கள் எல்லாம் நீங்கள் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கே இந்த மாதிரி அதிரடிப்படை வருது. ஆமாம், தெரிஞ்சிடும், இவர் வந்து நமக்கான வேவு பார்க்கறதுக்கு அனுப்பப்பட்டவர், அல்லது வந்து நாம தப்பான ஆளை செலக்ட் பண்ணிட்டோம்னு நீங்க முடிவு பண்ணிடுவோம். ஆமா, நிச்சயமாக அப்படித்தான் நிறைய சம்பவங்கள் நடந்தது. ஆனால் அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு மன்னிச்சு விடுவார். ஓ, முத தடவை மன்னிச்சிருவார், நீ தப்பு பண்ற, நான் என் வயிற்று பிழப்பு தான் உனக்கு 1000 ரூபா காசு கொடுத்தேன். எப்போ கேட்பாருன்னா, 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு அந்த பகுதிக்கு போகும்போது பிடிப்பார். அந்த மாதிரி மன்னிச்சு விட்டுருக்கிறாரு. அதே நேரத்தில் தொடர்ந்து 2 தடவை 3 தடவை காட்டி கொடுத்தோன்னு முடிச்சு விட்டுருக்கிறாரு. அதான் நான் சொன்னேன், எதிரியை மன்னித்து விடலாம், துரோகியை ஒரு நாளும் மன்னிக்கக்கூடாது என்று அடிக்கடி சொல்வார்கள் பெருமதிப்பிற்குரியவர். அந்த தகவல் பரிமாற்றம்ன்றது எந்த அளவுக்கு, அது ஒரு 38 வருஷம் அவர் காட்டுக்குள்ளே இருந்ததுனால நான் கேட்குறேன். நிறைய அப்போ நபர்களை சந்தித்திருப்பீர்கள் கண்டிப்பாக. நிச்சயமாக மாறிட்டே இருக்குமா? அப்படின்னு சொல்லிட முடியாது, மாறிட்டே இருக்கும். நிலையாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, உயிருக்குயிராக இருந்தவங்களும் இருந்தாங்க. இங்கே பொதுவாகவே நான் ஜாதிய கண்ணோட்டத்தோடு, ஜாதிய எண்ணத்தோடு நான் இதை கூறவில்லை.
அங்கே மலைவாழ்லே வந்து ஒரு மூன்று வகுப்பை சார்ந்தவர்கள் வாழ்கிறார்கள். சரி, அதை நான் சொல்லி தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. இருளர், சோழகர், லிங்காயத்தார் என்று மூன்று சாதிய கட்டமைப்பிலே இருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த லிங்காயத்தார் என்பவர்கள் சுத்த சைவம், நீங்கள் மாதேஸ்வரில் அந்த மாதேஸ்வரனை முழுவதுமாக வணங்கக்கூடியவர்கள். அவர்கள் அவர்களுக்கு வேலையை காட்டி கொடுப்பதான், அவர்களை நான் இழிவுபடுத்தவில்லை. 60% பேர் அவங்க காட்டி கொடுத்தாங்க. இந்த சோழகரும் அந்த வேலையை தான் செய்வாங்க. 60% பேர் காட்டி கொடுக்குறதே வேலை. இருளர் வாய்ப்பை சார்ந்தவங்க உசுறு குசுராக நினைப்பாங்க. ஏன்னு கேட்குறீங்களா, அவங்க அன்றாடம் காய்ச்சிகள், அன்றாட கூலிகள், அவனுக்கு வருமானம் இல்லை. காட்டில் தேன் ஒழிக்க போவான், உடம்பு பிடிக்க போவான், வேற வழி இல்லை அவனுக்கு. அதையும் பிடிக்க விடாமல் இந்த காவல்துறை தடுத்து அவங்க அப்பா சீம் பட்டினியமாக இருக்கிற நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, யார்கிட்ட உதவி கேட்பாங்க? ஏதாவது அரிசி பத்தியம் வாங்கி கொடுத்தா, பெரியவர் ஏதாவது காசு கொடுத்தா, அதை வச்சு ஒரு 10 நாள் நம்ம பொழப்பு ஓடாதான்னு நினச்சி வாழ்ந்த மக்களில் இருளர் வகுப்பை சார்ந்தவர்கள் பேருதவியாக அங்கே செயல்பட்டார்கள் அப்படி நான் நிறைய சொல்ல முடியும். தாமரைக்கரை பகுதிகளில் நிறைய இருளர்கள் எங்களுக்காக உதவி செய்தார்கள். அது மட்டும் இல்லை, தாளவாடி பகுதியில் மதிப்பிற்குரிய பெரியவர் ராஜ்குமார் அவர்களை வந்து நாங்கள் அழைத்து செல்கிற காட்சிகளுக்கு முன்னாலெல்லாம் இருளர்கள் தான் எங்களுக்கு பேருதவியாக இருந்தார்கள். ஆக சாதிய கண்ணோட்டத்தோடு நான் இதை கூறுகிறேன் என்று நீங்கள் கருதிவிட வேண்டாம். அடையாளத்துக்காக நான் இதை சொல்லுகிறேன். அவருடைய சிறிய வயதாக இருந்திருக்கும், அதாவது நீங்கள் சொன்னீங்க கோழி எல்லாம் அவர் ரெடி சாப்பிடுவார் அப்படின்னுலாம் சொல்லும்போது, முயல் வேட்டை, மான் வேட்டை அதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் நம்மளாம் பிறந்திருக்க மாட்டோம். நீங்களும் கூட அதை கதையாக தான் கேட்டிருப்பீங்க, அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இந்த கேள்வி வைக்கிறேன். அந்த வேட்டையின் போது அவரே வேட்டையாடுவாரா? ஆமாம், அதாவது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த கதை இல்லை, அந்த வரலாறு, சரி, அந்த சம்பவம். அதாவது சிறுவயதாக இருக்கிற போது ரொம்ப துருதுருன்னு இருப்பார். அவருக்கு சிறு வயதில் பேர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையான பேர் என்ன தெரியுமா, முழுக்கேன். முழுக்கன்னா முடி இல்லாதவன் அர்த்தம். சரி, ஆனால் அவருக்கு காலுகையெல்லாம் முடி இருக்காது. மீசை மட்டும் எப்படி அது கம்பீரமாக வளர்ந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. வீரப்பனுக்கு காலுகையெல்லாம் முடி இருக்காது, உண்மையிலே இருக்காது. ஒரு முடி கூட காலுகையெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன், நெஞ்சில் கூட ஒரு முடி பார்க்க முடியாது. ஆனால் மீசை மட்டும் அவருக்கு அந்த கம்பீரம், ஏன்னா அதுதான் இயற்கை கொடுத்த வரம். அந்த மீசை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்பட்டது. சிறு வயதில் அவர் வேட்டைக்கு போகிற போது ரொம்ப துருதுருப்பாக இருந்து தான் வேலையை செஞ்சுருக்கிறார். நண்பர்களோட அல்லது சககால அந்த இன்றைக்கும் செங்கப்பாடியில் டிபி பெருமாள்னு ஒருத்தர் இருக்கிறார். சரி, அவர் அவருடைய சகத்தோழர். நீங்கள் சொன்னீங்களே அந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் ஒருத்தர், அவர் அவரை வந்து அந்த வதம் செய்ததே இந்த டிபி பெருமாள் கூட்டிகிட்டு போயினான். சரி, இன்னும் இருக்கிறார் அவர், அந்த பெரியவங்க இருக்கிறாங்க. நான் அடிக்கடி போய் அவரை சந்தித்து பேசிட்டு வருவேன். அவர் சொல்லும் போதும் சொல்லுவார், எவ்வளவு பெரிய வேட்டையாக இருந்தாலும் கன நேரத்தில் முடிக்கக்கூடிய தைரியசாலி பாவன். அவர் குறி வைக்கிறது, வேட்டையாடும் போது குறி வைப்பதை வீரப்பன் எப்படி வைப்பார்னு சொல்லியிருக்காரா? நிறைய சொல், அதாவது பல வியூகங்களில் அவர் குறி பார்ப்பார். ஒன்று மட்டிக்கால் போட்டுட்டு குறி பார்ப்பார், சம்பளம் கொடுத்துட்டு அடிக்கிறது எப்படின்னு பார்ப்பார். அதே நேரத்தில் படுத்து கிடந்துட்டு எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி காட்டுவார். நம்மளுக்கு பயிற்சி கொடுப்பார், இப்படிலாம் நீங்கள் பண்ணணும், இப்படிலாம் செய்யணும், அப்போ தான் நம்ம இந்த காவல்துறையை நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறார். காவல்துறைன்னு சொல்ல மாட்டார், அரக்கன்னு சொல்லுவார். இந்த அரக்கங்களை நம்ம அப்படி தான் ஜெயிக்கணும், அரக்கங்களை அழிக்கணும்னா நம்ம இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். எந்த காலகட்டத்திலையும் காவல்துறையை காவல்துறையோ அல்லது போலீஸ்னே சொல்ல மாட்டார், அரக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா அந்த கோர தாண்டவம், மலைவாழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட வன்கொடுமைகள், அதனால் அவங்களுக்கு அந்த பேர் அவர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அது சரியானது. காடுகளோடு இணைந்த வாழ்க்கை எப்படி உணர்ந்தீங்க? நீங்களாம் அடாப்ட் ஆகிட்டீங்களா, அதோடு சேர்ந்துட்டீங்களா நீங்கள்? ஆமாம், அதாவது என்னென்னா, இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் இந்த நாட்டு வாழ்க்கை, காட்டு வாழ்க்கை ரொம்ப யதார்த்தமாக எளிமையாக, எந்தவித கவலையும் இல்லாமல், ஒரே ஒரு கடினம் மட்டும் இருக்குமா, இங்கே மலை ஏறி இறங்குறது கொஞ்சம் கடினம், அதுவும் சுமையோடு ஏறி இறங்குறது கொஞ்சம் கடினம், ஆனால் தேர்வு செய்யப்பட்ட இடத்துல போய் இளைப்பாருகிற அந்த சுகம் இருக்குது பாருங்க, உலகத்தில் நான் அனுபவிக்காத அது ஒரு சுகம். இயற்கையை எல்லோருமே ரசிப்பாங்க, வீரப்பன் எந்த அளவுக்கு சொல்லுவார்? அதாவது இந்த வானாந்திரம் இருக்கேப்பா வாழ்க்கையை கொடுக்குதுன்னு மட்டும் இல்லைப்பா, நம்மளாம் செத்துருவோம், லட்சக்கணக்கான வருஷம் இது இருக்கும், நம்மளை பேசணுப்பா அந்த மலை அப்படிம்பார். அதுக்காகத்தான் நானே எழுதுனேன், காட்டு வழி பூராம் கண்கலங்கும் நேரம்னு எழுதுனேன். உன்னை காணாமல் இந்த காடு இன்றைக்கும் இந்த வச்சுக்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. அவர் நடந்து செல், இன்னொன்று தெரியுமா, நடந்து செல்லுகிற போது யானைகள் அப்படி கூட்டாமல் நின்று முறைச்சி பார்க்குற, அதுகளாக விலகிப்போம்,
பழகியது யானைகள், சிறுத்தைகள் பழகியிருக்கு, புலிகள் பழகியிருக்கு. அவரிடம் அவரை பார்த்தா ஒதுங்கி போயிடும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அந்த வானாந்தரத்தை ஆண்ட மாமன்னர் அப்படின்னு விலங்குகளுக்கு தெரியுது. இங்கே இருக்கிற நாட்டில் உள்ள சில பேருக்கு தெரியாமல் இருக்கு. விலங்குகளோடு மோதல் ஏற்பட்டிருக்கா வீரப்பன் நீங்கள் பயணிக்கும் போது? நடந்திருக்கு. யானையிடம் மோதல் நடந்திருக்கு, காட்டு எருமையிடம் மோதல் நடந்திருக்கு. அப்படி நான் ஏற்கனவே நடந்த நேர்காணலில் நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன். யானையிடம் ஒரு தடவை அவர் சிக்கொண்டு அந்த யானையை சுட்டு வீழ்த்திய வேற தவிர்க்க முடியாத காரணம் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார். அதே மாதிரி புலியிடம் ஒரு தடவை நாங்களே மாட்டியிருக்கிறோம். அது குகைக்கில் படுத்து கிடந்திருக்கு, எங்களுக்கு தெரியல. அது குட்டி போட்டிருக்கும் பொறுப்பு, நாங்கள் செல்லுகிற திசையில் அது உள்ளே கடந்து உரிமையிருச்சு. உருமுனோன்னா சேத்துக்குழியார், பெருமதிப்பிற்குரிய சேத்துக்குழியார் அவர்கள் பார்த்துட்டு, நம்ம உதவி போயிடுவோம், அது தாய் பிள்ளைமா இருக்குது, அதை ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம இப்போ திரும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகாமல், ஆனால் அது மிரட்டிகிட்டே இருந்தது. நாங்கள் அந்த இடத்தை கடந்து வேறு திசையை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டிய சம்பவங்களும் அங்கே நடந்தது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் பாசம் உண்டு. வீரப்பனுக்கு பாசம் நேசம் எந்த அளவுக்கு? அதாவதுங்க, என்னெல்லாம் அவருடைய பிள்ளை மாதிரி என்னை வளர்த்தெடுத்தார். நான் இருந்த காலகட்டங்களில் ஒன்று, எந்த முரண்பாடும் அவரிடம் நான் கண்டதில்லை. நான் ஒரு தவறு செய்தாலோ அல்லது குழுவில் இருக்கிற யாராவது தவறு செய்தாலோ சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லி அதை சரி பண்ணணும்னு நினப்பார். கோபங்கள் அங்கே இருக்காது. குழுவில் யாரிடமும் கோபத்தை காட்ட மாட்டார். ஆனால் கோபம் காட்ட வேண்டிய இடத்தில் அந்த கோபம் மீசை துடிப்பில் இருந்தே நாம் அறியலாம். பயணம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒவ்வொரு இடமும் மாறிட்டே இருப்பீங்களா? நல்ல கேள்வி. பொதுவாகவே சில இடங்களில் நாங்கள் மாதக்கணக்கில் தங்கியது உண்டு. ஓ, நாங்கள் மாதக்கணக்கில் தங்கிய இடத்தை நான் சொல்லப்பட வேண்டுமானால், மேக்கியம் ரங்கசாமி கொலை நடந்த மணிக்கரை பகுதியில் கிட்டத்தட்ட 3 மாத காலம் ஒரே இடத்தில் தங்கியிருந்தோம். அவர் செய்த தவறுக்கு தண்டனை நாங்கள் கொடுத்ததற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த இடத்தை நாங்கள் காலி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதே மாதிரி மதிப்பிற்குரிய ராஜ்குமார் அவர்களை அழைத்துச் செல்வதற்காக காத்திருந்த தாளவாடி காட்டுப்பகுதிகளில் அந்த காடுகளில் மட்டுமே சுமார் 6 மாத காலம் அங்கேயே தங்கியிருந்தோம். ஆனால் இடங்கள் வேறையாக இருக்கலாம், அந்த காடு ஒன்று. ஓய்வு நேரம்னு ஏதாவது தனியாக நீங்களா அமைச்சுப்பீங்களா, இல்லை போகிற நேரத்தில் நீங்களா எடுத்துக்கிறது? இல்லை, அமைச்சுக்கவே முடியாது. நாங்கள் போகிற இடங்களில் இளைப்பாறுகிற சூழல் ஏற்படுகிற போது இளைப்பாறி விட்டு தான் செல்லுவோம். கடினமான தூரத்து பயணம், எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன், மணியாச்சி பள்ளம் என்கிற ஒரு இடம் இருக்குது, அந்தியூர் வனப்பகுதி. அது தாமரைக்கரையிலிருந்து ஒரு 6-7 கிலோ தொலைவில் இருக்கிற மணியாச்சி பள்ளத்தில் ஒரு இடத்துல நாங்கள் தங்கியிருக்கிறோம். அங்கிருந்து நாங்கள் செல்ல வேண்டிய இடம் கிட்டத்தட்ட தெங்குமராட்டா என்கிற பகுதி, ஊட்டிக்கு வடபுறம் இருக்கிற பகுதிக்கு நாங்கள் செல்ல வேண்டும் அப்படி தீர்மானித்து விட்டோம். கிட்டத்தட்ட அது ஏறி இறங்கி 100 கணக்கான மலைகளை கடந்து நாங்கள் செல்ல வேண்டிய தேவை ஏற்படும். அப்பொழுது நாங்கள் அந்த பயணத்தை தொடர்ச்சியாகவும் செய்து விட முடியாது. ஒரு நாளைக்கு 2 மலை ஏறி இறங்கணும், பொழுது போயிடும். அந்த இரவு சாயங்காலம் 6 மணி 7 மணி ஆகும் பொழுது நாங்கள் இளைப்பாருகிற அந்த அசதி இருக்குது பாருங்கள், அந்த சுகம், அந்த அசதியும் ஒரு சுகமாக எங்களுக்கு தென்பட்டது. அப்படித்தான் பல மைல்கள் நாங்கள் நடந்திருக்கிறோம், கடந்திருக்கிறோம். காரணம், ஒரு இடத்தில் நிலையாக இருப்பதில்லை. அதற்கு காரணம், அரிசி பருப்புகள் கூடுமான அளவு கூடுதலாக இருந்தால் நாங்கள் நீண்ட தொலைவு பயணத்தை மேற்கொள்வோம், குறைவாக இருந்தால் சிறிய தொலைவு பயணத்தை மேற்கொண்டிருப்போம். காடுகளில் பதுக்கி வைத்திருந்த பொருட்கள் கிடைத்தால் நீண்ட தொலைவு பயணம் செல்வோம். அந்த வழியாக போகும் பொழுது புதைத்திருந்தால் அதை எடுத்து பயணிப்போம். இல்லை என்றால் ஒரு இடத்துல தங்கி வாங்குவதற்கு முயற்சி செய்வோம். மீடியேட்டர் இருந்திருக்காங்க, தொடர்புகளுக்கு ஆட்கள் இருந்திருக்காங்க. உங்களுக்கு பொருட்கள் தேவைன்னா வெளியிலேருந்து எட்டு வரத்துக்கு நீங்கள் ஆள் அதை வந்து தயார்படுத்தி வச்சுருந்தீங்க. நீங்களே உங்களில் ஒருவர் வெளியே போன அனுபவங்கள் உண்டா? திரு வீரப்பன் வெளியே போயிருக்கார் அந்த மாதிரி? இல்லை, அதாவது புதிதாக வந்த தமிழ் தேசிய மீட்சி படையோ அல்லது தமிழ்நாடு விடுதலை படையோ சேர்ந்த நம்மளது தோழர்கள் வேணால் அப்பொழுது வெளியிலே போயிட்டு உள்ளே வருவார்கள். நான் காட்டுக்கு போனதிலிருந்து வெளியில் வருவரை நான் ஒரு முறை கூட நான் காட்டை விட்டு வெளியே வந்ததில்லை. அவர் கூடவே பயணித்து கடைசி வரை பயணித்தேன். நான் சில காரணங்களால் சில இடங்களில் காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டேன். அதற்கு பிறகு நான் இன்னொன்று சொல்கிறேன், என்னுடைய இளமையான பருவத்தில் வனப்பகுதிகளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஒரே ஒரு முறை தான் வனத்திற்குள் பெண்களையே நான் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மூங்கிக்கு போகிற பெண்கள், 2 பெண்கள், அதை நான் ஏற்கனவே நேர்காணலில் சொன்னேன். நான் ரசித்தேன். என்னுடைய இளமை பருவத்தில் அவர்கள் 50 வயதை கடந்த பெண்கள், பெண்களையா பார்க்குறோம், அப்பா எத்தனையோ மாசாச்சியா அப்படின்னு என் மனசுக்கு நினைத்தது உண்டு. ஆக இப்படித்தான் தங்களுடைய வாழ்வியலை வனப்பகுதிகளில் நாங்கள் களமாடி இந்த தேசத்திற்காக
தமிழ் தேசியத்தை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் களமாடினோம். இந்த நாட்டை பற்றி அரசியலை பற்றியெல்லாம் உங்களோட கலந்துரையாடி இருக்காரா? நாட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் தெரிந்துக்கிட்டு சொல்லுவாரா? அதை பற்றியெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது, இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று. அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் கடந்த நேர்காணலில் சொன்னதைப் போல தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த கடனையும் இந்த காடுகளில் இருக்கிற பட்டுப்போன மரங்களை எடுத்து விற்று நான் கடனை அடைப்பேன்னு சொன்னவர். அவ்வளவு மரங்கள் இங்கே பட்டுப்போய் மண்ணோடு மண்ணாக மக்கிப்போய் தான் கிடக்கிறது. இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன், அரசு இயந்திரங்கள், அரசு அலுவலகங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் இயங்குது எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், இரும்பு கதவுகள் போடுறாங்க. ஏன் வனத்திற்குள்ளே இருக்கிற பட்டுப்போன மரங்களை எடுத்து தச்சு வேலை செய்து ஆயிரக்கணக்கான பேருக்கு அந்த வேலையை கொடுத்து அந்த பட்டுப்போன மரங்களை ஏன் இந்த பள்ளிக்கூடங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது? ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கலாம் அல்லவா? ஏன் இந்த அரசுகள் அதை செய்யக்கூடாது என்று பல முறை எங்களிடம் பேசியிருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு வந்து இரும்புல தான் கதவு. ஆமாம், நிச்சயமாக. ஆக ஒரு தொலைநோக்கு திட்டம் அவரிடம் இருந்தது, தொலைநோக்கு பார்வை இருந்தது. இந்த தமிழ் தேசியத்தை நாம் வென்றெடுக்க வேண்டும், ஊட்டியை தலைமையிடமாக வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது என்ன ஊட்டியை தலைமையிடமா? அவர் அந்த வாழ்வை சார்ந்தவர். ஏன்னா ஊட்டி மிகப்பெரிய இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய வருமானம் வரக்கூடிய ஒரு பகுதி, உண்மைதானே? ஏன் அதை தலைமையிடமாக வைக்கக்கூடாது என்று கேட்டார். மலையிலிருந்து கண்காணிப்போம் நம் தமிழ்நாட்டை அப்படின்னா. ஆக அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த தன்மை அவரிடம் இருந்தது. இன்றைக்கி ஒரு சமூகம் சார்ந்தவரா, ஒரு சாதி அமைப்பை சார்ந்தவரா, ஒரு சில அரசியல் கட்சிகள் அவரை அடையாளப்படுத்துகிறாங்க. சாதி பார்ப்பாரா, சாதியை பேசுவாரா வீரப்பன்? அவரை வைத்து சாதிக்க நினைத்தவர்கள் எல்லாம் சாதி பேசி கொண்டிருக்கிறார்கள். அவரிடம் ஒரு நாளும் சாதி கிடையாது. அப்படி பார்த்தால் என்னையெல்லாம் அவர் சாதி பார்த்து ஒதுக்கியிருக்க வேண்டும். அவர் சார்ந்த வகுப்பை சார்ந்தவன் அல்ல நான். அதுபோல அங்கே சென்றவர்கள் அனைவரும் வெவ்வேறு வகுப்பை சார்ந்தவர்கள். சாதிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் ஒரு நாளும் சாதியை பற்றி நினைத்ததில்லை. இன்னொன்று தெரியுமா, தான் பெற்ற பிள்ளைகளையே தன்னை விட கீழ் ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் அவனுக்குத்தான் என் பெண்ணுங்களை கட்டி கொடுப்பேன்னு ஆசைப்பட்ட பெருமகனார், பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள். ஏனென்றால் அவர் பிறந்த சாதியில் கட்டக்கூடாது என்று சொல்வார். காரணம், அதிகமாக காட்டி கொடுத்தவர்களே இவர்கள் தானப்பா. இவர்களுக்காக நம்மளுடைய குழந்தைகளை கட்டி கொடுத்து ஆசைப்பட வேண்டும் என்று கனவு கண்டவர்கள். அந்த வகையிலே ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லுவார், அது அசிங்கமான பழமொழி, ஒரு சாதியை குறிப்பிட்டு சொல்லுவார். சரி, அதை நான் இந்த இடத்துல கூற இயலாது. நீங்கள் தவிர்க்கணும்னு நினச்சா தவிர்க்கலாம். ஆனால் அவருடைய பேட்டிகள், அந்த பேட்டிகளிலே அந்த அவர் சொன்ன அந்த வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. நான் அதை சொல்ல விரும்பவில்லை. பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர் சந்திப்பாக இருக்கட்டும், அதே போல் நெடுமாறன் அவர்கள் வந்து பேசியதாக இருக்கட்டும், அந்த நேரங்களெல்லாம் எப்படி அவர்களை ரீச் பண்ண முடியும்? நீங்கள் யாரேனும் ஒருவர் அவர்களை போய் அழைச்சிட்டு வருவீங்களா? அதாவது நான் இருக்கிறவரை நான் இவர்களை சந்தித்ததே கிடையாது. சரி, பொதுவாகவே யாராவது காட்டிற்குள் வருகிறார்கள், விஐபிகள் வருகிறார்கள், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் வருகிறார்கள் என்றால் நாங்கள் ஒரு இடத்துல தங்கிடுவோம், அவர்களை நாங்கள் சந்திக்க மாட்டோம். அதே போல் அண்ணன் ஐயா பல நெடுமாறன் அவர்களோ அல்லது குளத்தூர் மணியண்ணன் அவர்களோ தொடர்புக்கு வருகிறார்கள், உள்ளே வர இருக்கிறார்கள் நடிகர். அது கடைசி காலகட்டங்களில் நடந்த சம்பவங்கள். அந்த சம்பவங்கள் கூட நாங்கள் அருகில் இல்லாதவர்கள். அது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் நடக்கும், நாங்கள் யாரென்று எங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. காரணம், யுத்தத்தில் அடையாளம் தேவையில்லை. அரசியல் பேசி, அரசியல் தலைவர்களை பேசி புலாகிதம் அடைந்திருக்காரா? இல்லை, எல்லா தலைவர்கள் மீதும் அவருக்கு பற்று உண்டு. அதற்கு காரணம், ஒரு கட்டத்தில் 96களில் அவர் பொது மன்னிப்பு என்கிற விடயம் கையில் எடுக்கிற போது பெருமதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸாக இருக்கட்டும் அல்லது ஐயா கலைஞராக இருக்கட்டும், அண்ணன் வைகோவாக இருக்கட்டும் அல்லது அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், நேசித்தவர் எப்படியாவது இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு பொது மன்னிப்பு வாங்கித்தர மாட்டார்களா என்று கனவு கண்டார்கள். அதை என்னை மடிக்கடி சொல்லியிருக்கிறார்கள். நான் இவர்களை நம்பினேன், இவர்களெல்லாம் நம்பினேன், ஆனால் கர்நாடக அரசு ஒத்துழைப்பு தராத காரணத்தால் நம்மளுக்கு அது கைவிட்டு போனது. ஆனால் தமிழ்நாட்டு தலைவர்கள் மீது நம்மளுக்கு எப்போதும் மரியாதை உண்டு, மதிப்பும் உண்டு என்று பல முறை பல தடவை பேசியிருக்கிறார்கள். அதற்காக வீரப்பனாரை படம் போட்டு சாதிய வட்டத்திற்குள் யாரேனும் திணிக்க நேர்ந்தால் நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன், சாதிக்கு அப்பாற்பட்டவரை சாதிக்குள் தயவு செய்து திணிக்க வேண்டாம்.
இரு மாநில காவல்துறை அட்டாக் இருந்தது. இதில் ரொம்ப மூர்க்கத்தனமாக இருந்தவங்க யார்? மூர்க்கத்தனமாக பொதுவாகவே கர்நாடக காவல்துறை தான். என்ன காரணம் என்றால், அவர் நடத்திய சம்பவங்களில் 90% சம்பவங்கள் கர்நாடக பக்கமே நடந்தது, தமிழ்நாடு பக்கம் நடக்கவில்லை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். 1993 காவிரி நதிநீர் கலவரத்திற்கு பிறகு ராமபுரா காவல் நிலையம் தாக்கப்பட்டு 6 காவலர்களை சுட்டு வீழ்த்திவிட்டு வந்தார்கள். அதே 2000 1998 வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலின் போது என்ன சொல்லிவிட்டு வந்தார்? நீங்களெல்லாம் தமிழர்கள், ஆதலால் உங்களை உயிரோடு விட்டுவிட்டு போகிறேன் என்று சொன்னவர். அங்கே தான் முரண்பாடுகள் இருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டு காவல்துறையில் தலைசிறந்த காவல்துறையும் இருக்கிறார்கள். நான் இவர்களை குறைத்தும் மதிப்பிடவிட முடியாது. ஆனால் கர்நாடகத்தில் இருக்கிறவர்கள் அதற்காக எல்லோரும் அட்டுழியக்காரர்கள் என்றும் சொல்லிவிட முடியாது. ஒரு சில அதிகாரிகள் செய்த தவறுகள்தான் நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதிலே குறிப்பாக நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் இருந்த தேவாரம் ஆடிய ஆட்டத்திற்கு அளவே இல்லை. கொஞ்ச நஞ்ச ஆட்டம் அல்ல, ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் என்ற ரம்போ கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லுவார்கள். அவர்கள் போட்ட ஆட்டம் சாதாரண ஆட்டம் அல்ல. இயற்கை எல்லோருக்கும் தண்டனை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். வீரப்பன் அவர்கள் ரொம்பவும் மகிழ்வோடு இருக்கும்போது, உங்ககிட்ட சிரித்து பேசும்போது சினிமா பாடல்கள்லாம் பாடுவாரா? அதாவது மனசுக்குள்ள பாடுவார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது தெரியுமா? ஓடத்தில் தண்ணீர் செம்பரித்து பன்னீர் ஓடம்போய் ஊர் சேருமா, ஏன் ராசாதி ராசா என்று பாடுவார். நான் ஒரு முறை கேட்டேன், என்ன நான் இந்த பாட்டு இவ்வளோ கோவை வானொலி நிலையத்தில் இந்த பாட்டை போட்டால் முழுசாக ரசித்து கேட்பார், ஏன்னா நான் இந்த பாட்டு உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவார், இல்லை மூத்த பொண்ணு வித்யாராணியும் ரெண்டாவது பொண்ணு விமலாராணியும் பிறக்கிற சூழலில் என் பொண்டாட்டியை நான் படகுல ஏற்றி அனுப்பும்போது ஓடத்தில் தண்ணீர் செம்பருத்தி பன்னீர் ஓடம் போய் ஊர் சேருமான்னு என் மனைவியை அனுப்பிச்சி வச்சதுக்கு பிறகு என் மனசை பாதித்த பாட்டு இது. அதனால் நான் அடிக்கடி எனக்கு அந்த பாட்டை கேட்குற போதெல்லாம் என் மனைவி ஞாபகம் எனக்கு வரும், என் பிள்ளைகள் ஞாபகம் எனக்கு வரும் என்று சொல்வார்கள். ஆக அவருக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய ஈரம் இருந்தது. வேற எந்த பாடல்கள் அவர் ரசித்து கேட்டிருக்காரு? பொதுவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடல்களை விரும்பி கேட்பார்கள். அதில் இந்த பாட்டு கடலை பற்றியான எம்ஜிஆருடைய பாட்டு ஒன்று இருக்குது தெரியுமா, தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில், எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்கிற பாடலை கேட்குற போதெல்லாம் அவர் கண்ணிலே நீர் ததும்பும். அதே போல் மதிப்பிற்குரிய நடிகர் சிவகுமார் படம் என்றால் விரும்பி பார்க்கக்கூடிய ஆசையும் அவரிடம் இருந்தது. ரோசாப்பூர் அவிக்கைக்காரி என்கிற படம் என்று நான் நினைக்கிறேன். அந்த பாட்டு வந்து என்னென்னா, உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ வச்சகிளி பச்சைமலை பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க என்றுகிற பாடல் இருக்குல்ல, ஒரு தடவை நாங்கள் வானொலியிலே கேட்கிற போது அவர் சொன்னார், இன்னொரு முறை அந்த பாட்டை போட மாட்டேங்கிறப்பா, ரொம்ப நல்லா இருக்கப்பா அந்த பாட்டு, எங்கேயாவது மேச்சேரி பக்கம் அந்த படம் ஓடுனா போய் பார்த்துடலாமா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு, இப்போ அந்த படமெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் போன காலம் 98-99 அந்த மாதிரி வெளியே போய் படம் பார்க்கலான்ற எண்ணம் எல்லாம் இருந்தது, இருந்தது நிறையவே இருந்தது. எங்கேயாவது போய் அவர் சொல்லுவார், அப்பா முகத்தை மூடிக்கிட்டாவது போய் படம் பார்த்துட்டு வந்துடணும்ப்பா அப்படிம்பார். நீசதாப்பா நம்மளை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துது, அதை மூடிக்கிட்டு போய் படம் பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படிம்பார். ஆனால் அந்த மீசிதான் கடைசியாக காவல்துறையினுடைய வன்மத்தால் கையாலேயே பிடுங்கப்பட்டிருக்கிறது. வாரிசுக்கான மீசையா வீரப்பனுக்கு? அது அவங்க குடும்பத்தில் இருந்து வந்ததா? அவங்க அப்பாவுக்கு இருந்ததாக சொன்னார். அதாவது அவங்க அப்பா பூசிய முனுசாமிக்கும் அந்த மீசை இருந்தது. அவருடைய குருநாதர் சேவிக்க உண்டர் என்று சொல்லக்கூடிய சேவிக்கும் மீசை பெரிதாக இருந்ததாக என்னிடம் சொன்னார்கள். அதை பார்த்து தான் இவர் மீசையை வளர்த்துருக்கிறார். அதான் நான் சொன்னேன், தலைமுடி ஒன்று கொட்டாது, மீசை ஒரு முடி கொட்டாது, உடம்புல எல்லா முடியும் இல்லை, அதான் அவருடைய உடல்வாகும். வீரப்பன் அவர்கள் எந்த நடிகரை ரொம்பவும் விரும்பி பார்ப்பார், அவர்களை ரசிப்பார், அவர்களையும் சந்திக்கணும்னு நினைச்சாரா, அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை, பொதுவாகவே இறுதி காலகட்டங்களில் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை அவர்கள் சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதற்கு முன்னாடி நடிகர் சிவகுமார் அவர்களையும் பார்க்கணும், அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இவங்களெல்லாம் நான் பார்க்க முடியுமான்னு கேட்பார். அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நாங்கள் போகிற போது புரட்சி தலைவர் உயிரோடு இல்லை, ஆகையால் அவரை பற்றி பேசுவார்.
நல்ல மனுஷப்பா, இருந்திருந்தால் நம்ம நாடும் கிடச்சிருக்கும்பா அப்படிங்கிறது. எந்த நாடுன அப்படின்னு நாங்கள் கேட்கும் பொழுது, தம்பி போராடுதுல்ல, தமிழில் நாடு கிடச்சிருக்கும்ல நேரம் அப்படின்னு புரட்சித் தலைவர் மீது அபரிமிதமான மரியாதை மதிப்பு மிகுந்த தலைவராக, அல்லது ஒரு மிகப்பெரிய பார்வையாளனாக பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். எல்லா காலகட்டங்களிலும் எதையும் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு தான் இருக்கிறது நாட்டில். அப்படி நீங்கள் காடுகளில் இருந்த சமயத்தில் எந்த பிரச்சனை நாட்டில் நடந்ததை நினைத்து வேதனைப்பட்டிருக்கிறார், அதை பற்றி பேசியிருக்கார்? காவிரி நதிநீர் பிரச்சனை மிகப்பெரிதாக பேசப்பட்டது. இங்கே தமிழகம் கொந்தளித்து கொண்டிருக்கிற காலகட்டம் அது. அவர்கள் சொன்னார்கள், நெய்வேலி மின்சாரம் போகிற தாளவாடி பகுதிகளில் நாங்கள் ஒரு முறை தங்கியிருக்கோம். அந்த வழியாகத்தான் இந்த நெய்வேலி மின்சாரம் கர்நாடகாவுக்கு செல்கிறது. இதில் வெடிகுண்டு வச்சு தகத்து புட்டோம்னா அவனுக்கு மின்சாரம் போகாதுல்ல கர்நாடகாவுக்கு. ஆனால் அப்படி யோசிச்சுட்டு அடுத்த கணமே யோசிச்சார், ஆயிரக்கணக்கான உசுறு செத்து போகும்பா. காட்டில் இருக்கிற உசுர்னம்லாம் செத்து போச்சுன்னா அதுக்கு யார் பதில் சொல்கிறது? அதனால் அந்த வேலை செய்யக்கூடாது, செஞ்சால் அந்த நாடே ஸ்தம்பித்து போகும்பார். அதனால தான் அவருக்கு ஒரு பெரிய வன்மம் கர்நாடகம் மீது இருந்தது. அவர் இருக்கிறவரை காவிரி பிரச்சனை வந்ததில்லை. அவர் இறந்ததற்கு பிறகு இன்றைக்கு மேகதாது அணை என்று சொல்லுகிறார்கள், கட்டுங்கள் பார்க்கலாம். ஒரு சில தலைவர்கள் பெயரெல்லாம் சொல்லி இதிலிருந்து அந்த மன்னிப்பிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வருவாங்க, நானும் அதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு வீரப்பன் சொன்னதா நீங்கள் பதிவிடுறீங்க. வெளியே வந்துடலாம் அந்த வாழ்க்கையை விட்டு அப்படின்னு நினைச்சிருக்காரு அப்போ? சரியா, கண்டிப்பாக உறுதியாக நினைச்சார். அதாவது என்னன்னா, எப்ப 96 காலகட்டங்களிலே வந்துடலாம் வெளியே? ஆமாம், அவர் நாங்கள் 98களில் போய் இணைகிற போதும் சொன்னார். அதாவது நாங்கள் படையாக ஆரம்பிக்கிற போது அந்த எண்ணத்தை கைவிட்டார். நமக்கென்று ஒரு படை வருகிறது, இந்த தேசத்தை ஆள்வதற்கு ஒரு படை கூட்டம் வரும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அப்பொழுதெல்லாம் பொது மன்னிப்பு என்கிற விடயத்தை அவர் கையில் எடுக்கவில்லை. ஆனால் நாங்கள் போவதற்கு முன்னால் பொது மன்னிப்பு என்கிற விடயத்தை அவர் கையில் எடுத்தார். அதை எங்களிடம் சொன்னார்கள், தனி பங்களா நான் கேட்டேன் கொடுக்கலை, அது கர்நாடக அரசு ஒத்துக்கலை, இல்லைனா நம்ம இன்றைக்கி வேறு லெவலில் வந்து போயிருக்கலாம், இந்த நாட்டை ஆளணும், அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம், எல்லாம் கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய கோபம் இருந்தது. பொதுவாகவே தன்னுடைய தம்பி அர்ஜுனன் மறைவுக்கு பிறகு அந்த எண்ணங்கள் கைவிடப்பட்டது அவருக்கு. இந்திய அளவிலான அரசியலை பற்றியெல்லாம் ஏதேனும் வீரப்பன் பொதுவாகவே தமிழ்நாட்டை மட்டுமும் அவர் ஆள நினைக்கவில்லை, இந்தியாவையும் ஆள வேண்டும் என்று நினைத்த பெருமகனார். சரி, நான் கேள்வி கேட்கறதுனால இந்த வரலாறுலாம் நீங்க சொல்றீங்க. ஆமா, நிச்சயமாக நிச்சயமாக. அதாவது அவர் இந்தியாவை ஆளனுப்பா, அவர் ஒட்டுமொத்த இந்தியாவை யோசிச்சார் ஒரு காலகட்டத்தில். ஆனால் நாங்கள் போனதற்கு பிறகு நம்ம நாடு இந்தியா இல்லைன்னா, நம்ம நாடு தமிழ்நாடு, நம்ம தேசம் தமிழ் தேசம், நம்ம மக்கள் தான் நம்மளுக்கு ரத்தமாக இருக்க முடியுமே ஒழிய இன்னொரு ரத்தம் நம்ம ரத்தமாக இருக்க முடியான்னு சொல்லி பேசுகிற போது அவருக்கு நிறைய புரிந்தது. ஆமாம் ஆமாம், ஜனகன மனதிக்கே விளக்கம் தெரியாமல் இந்த தேசத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாமளுக்கு எப்படி இந்திய தேசியம்னு பேசணும்? இன்றைக்கி எத்தனையோ அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஜனகன மதி பாடுறாங்க, அதுக்கு விளக்கம் தெரியுமா? தெரியாது. ஆனால் பாடுறாங்க, கேட்டால் இந்தியாங்கிறாங்க, அதான் இந்திய தேசியம். நான் பிரிவினை பேசுகிறேன் என்று நீங்கள் கருதிவிட வேண்டாம், நான் கருத்தியலை சொல்லுகிறேன். தமிழர் தமிழர் தேசியமாக தான் தன்னுடைய வாழ்வியில் கொண்டு போயிருக்கார் வீரப்பன், சரியா? ஆமாம், நிச்சயமாக. அதாவது இறுதி வரை தமிழர் தமிழர் தேசியம் என்று தான் பயணித்தார்கள். நம்மளுக்கென்று ஒரு தேசம் வேண்டும், தமிழிடம் தம்பி தலைமையிலே அமைகிற போது தமிழ்நாட்டில் நாம் தலைமை ஏற்போம் என்கிற பெரும் கனவு அவருக்கு இருந்தது. இதுவரை வீரப்பனுடைய வரலாற்றை நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் மட்டுமே பெரும்பாலும் சொல்லியிருக்கீங்க. இடைமறித்து கேள்விகள் நிறைய தம்பி தாமரை செல்வன் நிறைய கேட்டிருக்காரு. நான் நிறைய குறுக்கிட்டு கேள்விகள் எதற்காக வைத்தேன் அப்படின்னா, ஒரு தெளிவு பிறக்க வேண்டும், ஒரு புதுவிதமான ஒரு நேர்காணலை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு தான் நான் இந்த முயற்சியில் இறங்கினேன். நீங்கள் வரலாறை சொல்லும்போது நிறைய கேட்டிருப்பார்கள், இப்படி நான் குறுக்கிட்டதனால் சில நேர்கள் வருத்தப்படலாம், ஆனால் பட்டு ஒரு வரலாறை வந்து இன்னும் ஆழமாக உங்களிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் அப்படின்றதுனால தான் நான் குறுக்கிட்டேன். இல்லை, இந்த நேர்காணல் எனக்கு சற்று வித்தியாசமாக இருக்கிறது. நானே பேசி கொண்டிருக்கிறதை விட நீங்கள் கேள்வி கேட்கிற போது அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறேன் என்கிற பெருமை எனக்கு இருக்கிறது. ஆகையால் நமது நேர்காணலை பார்க்கக்கூடியவர்கள், கருத்தியலை எழுதக்கூடியவர்கள் நிச்சயமாக இதை விரும்புவார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக தமிழர்கள் எல்லா கேள்விக்கும் பதில் வச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க அப்படின்றது தான் உங்களுடைய பதில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தொடர்ந்து இன்னும் நிறைய வரலாற்று தரவுகளை பேசுவோம். இந்த மாதம் அக்டோபர் 17 பெருமதிப்பிற்குரிய பெருமகனார் வீரப்பனார் அவர்கள் இந்த தேசத்திற்காக விதைக்கப்பட்ட நாள். அக்டோபர் 18 என்கிற போலியான நாளை சில பேர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அது தவறானது. அக்டோபர் 17 மேட்டூர் மூலக்காட்டில் சங்கமிப்போம், வாருங்கள். நன்றி, வணக்கம்.
நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு மெய்ப்பொருள் காண்பது அறிவு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.